அயோத்தியில ஒரு பெண்ணுக்காக ரொம்ப பெரிய ஒரு மணி மண்டபம் கட்டப்படுகிறது. அது யார் அப்படின்னு பார்த்தா கொரியால இருக்கிற ஒரு ராணி அப்படின்னு சொல்றாங்க. கொரியால அவங்கள கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, அதே ஒரு கொரிய பெண்ணுக்காக அங்க ரொம்ப பெரிய மியூசியமும் செய்யப்படுகிறது. ஆனா அது கொரிய பெண்ணின் மியூசியமாக அறியப்படவில்லை, இந்தியாவின் இளவரசி இல்லாட்டி இந்தியாவின் மகாராணி அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. உண்மையில் அந்த கொரிய இளவரசி இந்தியாவிலிருந்து சென்றார்களா, இல்லை குறிப்பாக அது தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு இளவரசியா, அதற்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன, தமிழர்களுக்கும் கொரியாவுக்கும் இடையே இருக்கும் உறவு என்ன, பல நாள் கேள்வி, ஒரு நண்பனுடைய கேள்வி, அந்த கேள்வியினுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கொரியாவை ஆண்ட தமிழக இளவரசி இல்லாட்டி தமிழக பெண் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல யூடியூப் வீடியோக்கில் இல்லாட்டி பலவிதமான வெப்சைட்டில் நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நேரம் இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கறதுக்கு இரண்டே இரண்டு ரீசன் தான். ஒன்று, அந்த நண்பனுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தொடர்ந்து எல்லா கருத்துக்களையுமே இதை வச்சுட்டே வருவார், தமிழுக்கும் கொரியாவுக்கும் இடையே இருக்கும் அந்த தொடர்பை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, 2020 வருடம் அயோத்தியில் இந்த ஒரு பெண்ணுக்காக எழுப்பப்படும் மணிமண்டபம் திறக்கப்பட போகிறது. அதே மாதிரி அவங்க சவுத் கொரியாவில் ஒரு மியூசியமும் திறக்கப்பட போகிறது. ஆனால் இதில் வரலாற்று பிழைகள் 1000 இருக்கின்றன. இந்த வரலாற்று பிழைகள் என்று சொல்வதற்கான காரணம் நீங்கள் இப்போ பார்க்குற ப்ரூஃப்லாம் தான். அயோத்தியாவை சேர்ந்த பெண் கொரியாவை ஆண்டார், கொரியாவினுடைய ஒரு தெய்வம் தான் அயோத்தியாவிலிருந்து சென்றார்கள் அப்படின்னு சொல்கிற பலவிதமான இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் நம்முடைய வரலாறு என்பது திரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உண்மையில் இதனுடைய அந்த ரூட் கேசஸ் எங்கேருந்து இது தொடங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது எந்த நேரத்திலிருந்து எடுக்கப்பட்டது இல்லாட்டி எந்த ஒரு புத்தகத்திலிருந்து இந்த ஒரு வரலாறு வந்தது அப்படிங்கிறத தேடி போனாலே இதனுடைய உள்ளர்த்தம் என்ன, எதற்காக இது அயோத்தியா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, சொல்லப்போனால் இது கன்னியாகுமரியோ அப்படி இல்லைன்னா இந்த பொதிகை மலையை சுற்றி இருக்கும் ஒரு பகுதியிலிருந்தோ அப்படின்னு சொல்லி வந்திருக்க வேண்டிய இடத்தில் அயோத்தியா வந்ததுக்கான பின்புலம் என்ன, இது எல்லாமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேடி போக வேண்டியது இந்த ஒரு ஹிஸ்ட்ரி எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறது தான். அதை நம்ம தேடி போனால் லியோன் அப்படிங்கிற ஒரு புத்த துறவியிடம் வந்து முடியும். லியோன் என்கிற ஒரு புத்த துறவி தென்கொரியாவின் வரலாறை எழுதுகிறார், அதுவும் 13 இல்லாட்டி 14 நூற்றாண்டுகளில். ஸோ 13-14 நூற்றாண்டுகள் தான் தென்கொரியாவின் வரலாறு தென்கொரிய மொழியில் எழுதப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் வர வேண்டும். அதற்கான பதில் ஆம் என்பதுதான். அப்படின்னா இந்த 13 நூற்றாண்டுக்கு முன்பு வரை தென்கொரியாவினுடைய வரலாறு எந்தெந்த மொழிகளில் இருந்தது என்று கேட்டால் சீன மொழியிலும் ஜப்பானிய மொழியிலும் தான் இருந்தது. சீனாவும் ஜப்பானும் தான் கொரிய தீபகற்பத்தை அவர்களுடைய அடிமையாக வைத்திருந்தார்கள். அவங்களுக்கான வரலாறு எதுவுமே வெளியில் தெரியாமல் பாதுகாத்து கொண்டார்கள். அவங்களுடைய வரலாறை முழுவதுமாக சீன மொழியிலும் ஜப்பானிய மொழியிலும் மாற்றிக்கொண்டார்கள். இதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லியோன் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப பெரிய அளவில் இந்த சீன மொழியில் இருக்கும் இல்லாட்டி ஜப்பானிய மொழியில் இருக்கும் புத்தகங்களை கொரிய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கிறார். அப்படி அவர் மொழிபெயர்ப்பு செய்யும் போது தான் இந்த ஒரு ராணியினுடைய ஒரு ஹிஸ்ட்ரியும் வெளியில் வருது. ஆனால் இது 13-14 நூற்றாண்டில் வெளிவரவே இல்லை. கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த ஒரு வரலாறு பலரிடமும் பேசப்படுகிறது. ஸோ கொரிய மக்களுக்கு ஒரு ஆசை, என்னடா நம்ம வரலாறு இந்தியாவிடமிருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான். அப்படின்னா அந்த லியோன் என்பவர் என்ன எழுதியிருந்தார், அந்த புத்தகத்தின் பெயர் என்ன என்று கேட்டால் சம் குக் யுசா என்பது தான். இந்த சம் குக் யுசாவுக்கு முன்பாகவே வேறொரு புத்தகத்தையும் இந்த லியோன் என்பவர் எழுதுகிறார். அந்த புத்தகத்தை எப்படி அழைப்பார்கள் என்று கேட்டால் கொரியாவின் பழைய ஏற்பாடு என்று அழைப்பார்கள். அந்த அளவுக்கு கொரியர்களுக்கு இவர் எழுதிய புத்தகம் ஒரு புனித புத்தகமாக பார்க்கப்படுகிறது. ஸோ லியோன் எழுதிய அந்த ஒரு புத்தகத்தில், அதாவது பழைய ஏற்பாட்டில் என்ன இருந்தது, பைபிள்லாம் கிடையாதுங்க, இது அவங்களுடைய புனித புத்தகம். ஸோ அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறதுக்கும் இந்தியாவில் நடந்த பல விதமான வரலாற்று ஆய்வுகள், அப்படி இல்லைனா முன்னாடி நடந்த இலக்கியங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம சொல்கிற பல காவியங்களாக இருக்கட்டும், அதற்கும் பல விதமான சம்பந்தங்கள் இருப்பதை நம்மால் உணர முடியும். அந்த புத்தகம் இல்லாட்டி அவர் எழுதின அந்த பழைய ஏற்பாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டன்கன் ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் கொரியா, முதல் அரசர், கொரியாவின் முதல் அரசர் அப்படிங்கிறவங்க பற்றி தான் எழுதியிருக்கிறார். பழமையான ஒரு காலத்தில் ஹுவானின் என்கிற ஒரு அரசர் இருந்தார், அவர் சொர்க்கத்தின் அரசனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எழுத்து தொடங்குது. அப்படி சொர்க்கத்தின் அரசன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேறு சில பெயர்களையும் கொடுக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சக்கர தேவேந்திரா என்கிற பெயர் தான்.
சக்கர தேவேந்திரா அப்படின்னு சொல்றதுக்கும், நம்ம இந்தியாவில் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, சக்கரத்தை சங்க சக்கரத்தை கையில் வைத்திருப்பார்லாம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவருடைய வரலாறுக்கும் அப்படியே ஒத்து போவதாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு கரடியும் ஒரு புலியும் ஒரு குகையில் மாட்டி விடுகிறது. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பழத்தையோ எதையோ ஒன்று சாப்பிட்டு நீங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் அங்கே இருக்கணுங்கிற மாதிரி கொரியாவில் ஒரு கதை இருக்குது. அதை கரடி என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பெரிய அளவில் கேட்டு வெளியிலே வரல, சூரிய வெளிச்சமே படலை, அதனால் அந்த கரடி பெண்ணாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட பெண்ணை ஒரு கடவுள் வந்து கல்யாணம் பண்ணுறார், அவங்களுக்கு ஒரு குழந்தை வருகிறது. இந்த மாதிரி கொரியாவினுடைய ஒரு கதை நீள்கிறது. இதே மாதிரியான ஒரு கதை இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு பாருங்க, அவர் பக்கமாகவும் இந்தியாவின் சைடில் நீள்கிறது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதே மாதிரியான பல கதைகள் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் ரொம்பவே தொடர்புடையதாக இருக்கிறது. ஸோ கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருப்பது நமக்கு தெரியுது. அப்படின்னா இந்த கொரியாவுக்கும் தமிழகத்திற்கும் எப்போது தொடர்பு வந்தது? இதற்கு நம்ம சான்றாக எதையுமே சொல்ல முடியாது, ஏன்னா அதிக அளவு சான்றுகள் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு சான்று இருக்குது, நம்ம வாணிபம் செய்தோம், அவ்வளோதான். அது சீனாவாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜப்பானாக இருக்கட்டும், இல்லாட்டி கொரியாவாக இருக்கட்டும், நம்முடைய பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும்போதே கடைசியாக இந்த சங்ககாலம் நடைபெறும்போது பாண்டியர்கள் உச்சபட்சமாக தமிழகத்தை ஆண்டு வருகிறார்கள். அந்த காலகட்டத்திலெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய அளவு வாணிபம் செய்து வந்தோம். அதற்கான பல கூற்றுகள் கீழடியிலிருந்து கிடச்சிருக்கு, கொடுமணிலிருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் யாரும் கேட்டு வரமாட்டாங்க. இந்த வாணிபம் செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது கொரியாவுக்கும் நம்முடைய ஆட்கள் தமிழர்கள் இருந்தார்களா? கொரியாவுக்கும் தமிழுக்கும் இப்போது இருக்கும் தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல 1000 மக்கள் அயோத்திக்கு வந்து போகிறாங்க. எதற்காக? அவங்களுடைய கடவுள் இல்லாட்டி அவங்களுடைய ராணி இங்கே தான் பிறந்தார், அயோத்தியாவில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு கோயில் எல்லாமே கட்டி கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கொரியா மட்டுமே கொடுக்கிறது அந்த கோயில் மணிமண்டபம் கெட்டுவதற்காக. 25 கோடி எஸ்டிமேட் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ பணத்தை போட்டு ஒரு கோயிலை கட்டி 1000கணக்கான கொரியர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அந்த கனெக்ஷன் புரிஞ்சிருச்சு. இந்த புத்தகத்தில் அவர் எழுதின அந்த புத்தகத்தில் வேறொரு மலையை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார், குஜி என்கிற மலைதான். அந்த குஜி மலை, அதை தான் நம்ம இங்க குறிஞ்சி மலையாக கூறுகிறோம். ஸோ குறிஞ்சி அங்கே குஜியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாறு எல்லாமே ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க, நீ கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் குறிஞ்சி மலையில் போய் ரொம்ப பெரிய அளவில் பாடல்களை பாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதே மாதிரி குறிஞ்சி அந்த குஜி மலையில் போய் பாடல்களை பாட வேண்டும் சொல்கிறாங்க. நம்ம குறிஞ்சி மலையில் இதே மாதிரி பாடல்களை பாடினார்கள் என்பது நம்முடைய வரலாறாக இருக்கிறது. குஹா குஹா அப்படின்னு சொல்கிற மாதிரியான நிறைய பாட்டுகள் இப்போதும் தமிழகத்தில் இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஸோ இந்த வரலாறு கொஞ்சம் டீப்பாக தமிழகத்தை நோக்கி வருவதை நம்மால் உணர முடிகிறது. அப்படின்னா எந்த கட்டத்தில் அயோத்தியா பக்கம் சென்றது இந்த ஒரு ராணி, இந்த இளவரசி அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அவங்க வரலாறு எப்படி அயோத்தியா பக்கம் சென்றது என்று கேட்டால், சீன மொழியிலிருந்து லியோன் என்கிற ஒரு புத்த துறவி அவங்களுடைய அந்த வரலாறை கொரிய மொழிக்கு மாற்றும்போது ஆயுத்தா என்ற ஒரு இடத்தை பற்றி தெரிவித்திருக்கிறார். இந்த ஆயுதா இடம் என்பதுதான் இந்த பெண், அதாவது இந்தியாவிலிருந்து வந்த பெண் பிறந்த இடமாக அந்த புத்தகம் கூறுகிறது. ஸோ இந்த ஆயுதா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்கிறது? இதை கொரியர்கள் தேட ஆரம்பித்தார்கள். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் தாய்லாந்தில் ஆயுத்யா என்கிற ஒரு இடம் இருக்கிறது, அதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இல்லை, அதுவாக இருக்காது, இந்தியாவுக்குள்ள அயோத்தியா என்கிற ஒரு இடம் இருக்கிறது, அதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அயோத்தியாவுக்கு வராங்க, அந்த அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் இல்லாட்டி அந்த வரலாற்று ஆய்வுகள் இதெல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பெண்மணி இங்கேருந்து தான் வந்திருப்பாங்க, இந்த ராணி அயோத்தியாவிலிருந்து தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அதனால் அயோத்தியாவில் அவங்க கோயில் கட்டப் போகிறார்கள் என்கிறது 1992-97 நடந்த ஒரு ரிசர்ச் வழியாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு தான் தெரிகிறது, அயோத்தியாவுக்கும் அந்த ஒரு இளவரசிக்கும் அந்த ராணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்தோ இல்லாட்டி குமரி கடற்கரை ஓரங்களில் இருக்கும் ஏதோ ஒரு இடங்களிலிருந்து எங்கே சென்றிருப்பார், கொரியாவுக்கு சென்றிருப்பார் என்பது வரலாறாக இப்போது தமிழர்களால் முன்வைக்கப்படுகிறது. தமிழர்களால் முன்வைக்கப்படும் போது தான் இந்த வரலாறு பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு செல்லும். நீ தேவையில்லாமல் வரலாறை தூக்கி பிடிப்ப, தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வரலாறு நீ ரொம்ப திரித்து கூறுவாய் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லேயே நிறைய பேர் நம்மளை கழுவி ஊற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இந்த வரலாறை இந்த மாதிரியான ஒரு யோசனையிலும் இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு தேடுதலிலும் தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ஆயுத்தா அப்படிங்கிற இடம் என்ன, குமரிக்கரை ஏன் இந்த இடத்தில் வந்தது, இதற்கான ஒரு ரீசன் அவர் எழுதின இந்த லியோன் அவர்கள் எழுதின அந்த புத்தகம் 13வது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் சொல்ற காலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிபி 45வது நூற்றாண்டு. கிபி 45வது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது பாண்டியர்கள் அதிக அளவு நம்மளை ஆட்சி செய்யும் ஒரு தருணம். இந்த ஒரு தருணத்தில் பாண்டியர்களுடைய அந்த சின்னம் கொடி சின்னம் என்ன அப்படிங்கிறத நல்லா கொஞ்சம் கவனித்தால் தெரியும், 2 மீன்கள் இருக்கும்.
இதே மாதிரியான ஒரு சிம்பிளை நீங்க இப்போ கொரியாவுக்கு போனீங்கன்னா சவுத் கொரியாவுக்கு போனீங்கன்னா அதிக அளவு பார்க்கலாம். அந்த சிம்பிளை அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா சாங்கியோ முன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாங்கியோ முன்னை நீங்க பல அரசு அதிகாரிகளுடைய ஒரு அலுவலகங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி கல்விக்கூடங்களுடைய வாயிலாக இருக்கட்டும் இந்த கோயில்களாக இருக்கட்டும் அங்கே எல்லாமே இந்த மீன்களுடைய சின்னம் அங்கே இருப்பதை நம்மால் காண முடியும். ஸோ மீன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை வச்சு இது பாண்டிய நாட்டிலிருந்து தான் இந்த பெண் அங்கே செஞ்சிருப்பார்களா என்று நம்மால் யூகிக்க முடியாது. அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், இல்லாட்டி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சின்ன துருப்புச்சீட்டை தான். உண்மையில் அந்த ராணி செம்பவள ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பவளம் என்பது நம்முடைய ஒரு பெயராக இங்கே அறியப்படுகிறது. அந்த ராணிக்கு வேறொரு பெயரும் வைக்கிறார்கள். கொரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ராணியினுடைய பெயர் ஹியோ ஹுவாங் ஓக் என்பதுதான். இன்னொரு பெயரிலும் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், சுரி ரத்னா என்பதுதான். ஸோ இந்த சுரி ரத்னா செம்பவளம் அப்படிங்கிற அந்த பெயர்லாம் கேட்கும்போது பாருங்களேன், ஏதோ ஒரு ரத்தினம் அப்படி இல்லைன்னா கல் இல்லாட்டி இந்த விலை கூடின ஆபரணங்கள் இருக்கும் பாருங்க, அதை பேஸ் பண்ணுன்னு ஒரு பெயராக இருக்கிறது அல்லவா. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் இந்த பாண்டியர்கள் நம்ம வாணிபம் செய்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முத்தெடுக்க செல்வார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம கடற்கரை ஓரங்களில் வாழ்ந்த மனிதர்கள். ஸோ இந்த கடற்கரையிலிருந்து பவளங்களாக இருக்கட்டும் முத்துக்களாக இருக்கட்டும் நமக்கு அதிகளவு கிடைத்தது. அதை நம்ம என்ன செஞ்சோம், ஏற்றுமதி செய்தோம். அயோத்தியா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியா, அது ஒரு கடல் பிரதேசமே கிடையாது. ஸோ அங்கிருந்து இந்த மாதிரி பவளங்கள் இல்லாட்டி இந்த மாதிரி முத்துக்கள்லாம் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஒரு கடற்கரை பிரதேசமாக இல்லாத ஒரு காரணத்தினால் அங்கிருந்து இந்த ராணி செம்பவள ராணி என்பவர் எங்கே செஞ்சிருக்க முடியாது, கொரியாவுக்கும் செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணாக, ஒரு பெண்ணும் 22 நபர்களும் அந்த படகில் இருந்ததாக கூறுகிறது அந்த புத்தகம். ஒரு பெண்ணாக ஒரு கடற்கரையை இவ்வளோ சுலபமாக கடற்கரை பயிற்சியே இல்லாத ஒரு நபரால் செய்ய முடியாது. அப்படி கடற்கரை இருக்கும் ஒரு பிரதேசம் எதுதான், குமரி பகுதி தான். ஸோ இந்த குமரி பகுதிக்கும் ஆயுதா என்கிற வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, இதுதான் அடுத்த கேள்வி. உண்மையில் சம்பந்தம் இருக்கிறது. கிமு 10வது நூற்றாண்டு வரை குமரிக்கரை கொண்ட தமிழக பகுதியை கரை ஆயி நாடு என்று அழைப்பார்கள். இந்த ப்ரூஃப் நீங்கள் அந்த பார்க்குற இமேஜஸ் எல்லாமே பார்த்தால் போதும். ஸோ கரை ஆயி நாடு, அப்போ இந்த ஆயி என்கிற ஒரு நாட்டை பற்றி தெரிந்து கொண்டோம். இது பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஒரு இடமாக இருந்தால் இது ஆயி நாடு அப்படி இல்லைன்னா ஆயித்த நாடு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதில் வேறொரு துறைமுகத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் ஆயுத்துறை என்கிற துறைமுகம். ஆயுத்துறை, துறை என்பது துறைமுகமும் ஆயுத்த நாடுக்க ஆயுத் என்பதும் ஆயுத்துறையாக மாறியது. ஸோ இந்த ஆயுத்திலிருந்து நான் வாரேன் என்று இந்த இளவரசி அங்கே சொல்லியிருக்கலாம், அப்படியே அவங்க எழுதியிருக்கலாம், அந்த ஒரு வரலாறு எழுதியிருக்கலாம். அதன் பிறகு அதை அயோத்தியாவாக இங்கே மாற்றிவிட்டார்கள். ஆனால் உண்மையில் கிபி 45வது நூற்றாண்டில் அயோத்தியா என்கிற ஒரு இடம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. அயோத்தியாவுக்கு வேறொரு பெயர் தான் இருந்திருக்கு, அந்த பெயர் சகேதா என்பதுதான். ஸோ சகேதா ஆயுதா என்கிற ஒரு பெயராக மாறுவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் நம்ம பார்த்த ஆயுத்துறை இல்லாட்டி கரை ஆயி நாடு ஆயுதாவாக மாறியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக அவர் தமிழகத்திலிருந்து தான் சென்றிருப்பார். ஸோ தமிழகத்துக்கும் கொரியாவுக்கும் இவ்வளோதான் சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 6000க்கும் அதிகமான தமிழ் வார்த்தைகள் இப்போதும் கொரியாவில் பயன்படுத்தப்படுகிறது. அம்மா, அப்பா, நீ, நா, புல் இது எல்லாமே இதே வார்த்தையாகவே அங்கேயும் அறியப்படுகிறது. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் விளையாண்ட நொண்டியாட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி பாண்டியாட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி 5 கற்கள் ஆட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே கொரியாவுக்கும் அத்துப்பிடி, கொரிய மக்களுக்கும் அத்துப்பிடி. சீனா ஜப்பான் அப்படிங்கிற ஆட்சி காலத்தில் இருந்த அந்த ஒரு இடம் இப்போதும் அரிசிக்கு, நம்ம சோறு சாப்பிட்றோம் பாருங்க, அந்த சோறுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கேயும் அதனுடைய பெயர் சோறு தான். ஸோ ஒரு கல்ச்சரல் லெவலில், அதாவது கலாச்சார ரீதியாக அவங்களும் பொங்கல் கொண்டாடுகிறார்கள், நாமும் பொங்கல் கொண்டாடுகிறோம். அம்மா அப்பா அப்படிங்கிற வார்த்தை ஒரே நேரத்தில் அங்கே வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழர்கள் அங்கே சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஸோ நிச்சயம் அது ஒரு தமிழக இளவரசியாகத்தான் இருந்திருப்பார்கள். இன்னும் அடுத்த பாகத்தில் இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கும், அந்த படகுகளில் என்னெல்லாம் இருந்தது, அதற்கு பின்னால் இவர்கள் சொல்லும் காரணங்கள் என்ன, நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் பலவிதமான புதுமையான தகவல்களுடன் அடுத்த ஒரு பகுதியை பார்க்கலாம். இந்த ஒரு பகுதியை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.